தலைவா, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணா தான் நல்லா இருக்கும். நம்ம உங்களுக்கு வாழ்க்கையில த பெஸ்ட் எடிட்டர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாவுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காரு. நீங்க அவரை இன்வைட் பண்ணா தானே மரியாதையா இருக்கும். பெஸ்ட் எடிட்டரா? எடிட்டர்னா பாரதராஜனா? எடிட்டர் பிரவீன். ஆப்பா பிரவீன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எடிட்டர் அவர் தான். எங்க அப்பா கேட்டீங்கன்னா லெனின் சார் சொல்லுவாங்க. எனக்கு எங்க அப்பாவுக்கு லெனின் சார் மாதிரி எனக்கு வந்து பிரவீன் தான். பிரவீன் வந்து நேஷனல் அவார்ட் வின்னர் எடிட்டர். என்னோட எல்லா படங்களுக்கும் அவர் தான் எடிட்டர். பேசிக்கா வந்து அவரோட போன்ல வந்து அவர் சொல்லுவார் எப்பவுமே, அப்பாவுக்கு வந்து பேர் என்னன்னா வந்து டயல சாங் அப்படின்னு வச்சிடலாம் சார். எப்ப போன் பண்ணாலும் நமக்கு வந்து திருப்பி வந்துடும் டக்குன்னு. இப்ப வந்து அந்த சென்னை 28ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெய் இன்ட்ரோ ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பிரேம் வந்து அந்த ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு சாங் பண்ணும். அந்த சாங் வந்து டியூன் போட்ட உடனே அங்கிருந்தே வந்து இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஹீரோ பில்டப் சாங் வேணும். அவனுக்கு வந்து அவன் பயங்கரமான ஹீரோ, அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் மாதிரி நினைச்சிக்கணும், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னானே ஸ்டேட்டா சூப்பரா ஒரு சாங், ஏய் வாராண்டான்னு சொல்லி ஒரு சாங் பண்ணாங்க. அது இமீடியட்டா ஜஸ்ட் இப்போ ஜஸ்ட் லைக் 2 மினிட்ஸ். பிரேம் இருக்கான், பிரேமும் தெரியும். 2 மினிட்ஸ்ல நான் வந்து கோதண்டபாண்டி ஸ்டுடியோல இருந்து எல்லாம் அங்கதான் இருக்கும், சரணு பிரவீனு எல்லாமே அங்கதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இதுவரை சாங் வந்து அதே மாதிரி தான் வந்து அதை மௌனவர்தம். நான் வந்து இதுவரை ஆல்ரெடி எழுதிட்டாங்க, அதோட பேத்தாஸ் வெர்ஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். நான் இங்கேருந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ யுவன் வந்து அப்போ கலாசாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது போறதுக்குள்ளேயே வந்து எனக்கு சாங் வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் அவர் பேத்தாஸ் வெர்ஷன் சொல்லிட்டு. அது மௌனவர்தம்ங்கிறதுனால ஒரு டியூன் வந்து அப்படியே குடுத்துட்டாங்க. ஸோ பிரவீன் வந்து அவர் பேர் வச்சிருக்காரு டயல சாங், அங்குக்கு தான் சார் பேரு இனிமேல் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பிக்கா என்ன சிச்சுவேஷன்னாலும் அவ்வளோ குயிக்கா எங்களுக்கு சாங் கிடைச்சிரும். ஸோ பிளீஸ் வெல்கம் மை ஃபேவரட் எடிட்டர், ஃபேவரட் ஃப்ரெண்ட், ஒரு பிரதர், நேஷனல் அவார்ட் வின்னிங் பிரவீன் கேஆர். பிரவீன் ஜி வெல்கம். பிரவீன் ஜி தேங்க் யூ அங்கிள். வணக்கம் வணக்கம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க் யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்சூனிட்டி. வாங்க வாங்க. நல்லா இருக்கு. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. வாங்க வாங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம். ரீசெண்டா உங்க இன்டர்வியூ பார்த்த சித்ரலட்சுமணன் சார் கூட ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது உங்களோட கஷ்டங்கள், உங்களோட பேஷன்ஸ், என்னெல்லாம் நீங்க அண்டர்கோ, நீங்க சஞ்சய் பாரதி சார் எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு விபி கிட்ட சொல்லியிருந்தேன் நானு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அப்படின்னு. எப்பயுமே எப்பயுமே பிக் ஃபேவரைட் ஆஃப் ஆல் யுவர் வொர்க். கண்டிப்பா நீங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எப்பயுமே வேணும். தேங்க்யூ தேங்க்யூ. அமர் சார், எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நான் அவர் பார்த்துட்டு இருக்கேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே வந்து நான் அங்கிளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி நான் லிங்க் அனுப்பிச்சு இப்ப வந்தாரு. வெரி குட், வெரி குட் பா, வெரி குட் பா, வெரி குட். உயரத்துக்கு அப்படி போயிட்டாரு. இப்ப இப்ப நேஷனல் அவார்ட் கமிட்டி எல்லாம் நான் இருக்கேன், நான் வந்து ஒண்ணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி பாப்போம், வாங்கிட்டேங்க. ஓகே ஓகே. நன்றி கண்ணா. என்ன வாழ்க வாழ்க வாழ்க.